தனக்கு நினைவு திறந்த நாள் முதலாய் எம்ஜி அவர்களின் தீவிர ரசிகனாய் இருப்பவர் சத்யராஜ் அவர்கள் அது மட்டுமல்ல சத்யராஜ் அவர்கள் பொன்மலைச்சம்மல் எம்ஜிர் அவர்களின் இதயத்திலும் இடம் பிடித்துக் கொண்டவர் கோவையில் உள்ள ஸ்டெயின்ஸ் மில் பகுதிக்கு எம்ஜர் அவர்கள் வரப்போகிறார் என்ற செய்தி சத்யராஜுக்கு தெரிய வருகிறது தேவரோரின் வீட்டு திருமணத்தில் கலந்து கொள்ள எம்ஜர் அவர்கள் அங்கு வருகிறார் அப்போது சத்யராஜ் அவர்கள் சினிமாவுக்கு வராத காலகட்டம் சத்யராஜ் அவர்களும் மாதம்பட்டி சிவகுமார் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களை பார்ப்பதற்காக செல்கிறார்கள் அங்கு ஒரே கூட்டம் சத்யராஜ் அவர்களால் உள்ளே சென்று எம்ஜிஆர் அவர்களின் முகத்தை பார்க்க முடியவில்லை திருமணத்திற்கு சென்ற எம்ஜிஆர் அவர்கள் மணமக்களை வாழ்த்தி பரிசுகளை வழங்கிய பின்னர் உடனே தனது காரில் கிளம்பிவிட்டார் ஆனால் எம்ஜி அவர்களை பார்த்து தீர்வது என்கின்ற வைராக்கியம் மட்டும் சத்யராஜ் அவர்களுக்கு குறையவில்லை எம்ஜிஆர்களின் கார் கிளம்பிவிட அதை எப்படியாவது துரத்தி பிடித்து எம்ஜிஆரோர்களை பார்த்துவிட வேண்டும் என்று சத்யராஜ் அவர்கள் உடனே தனது காரை எடுத்துக்கொண்டு எம்ஜிவலின் காருக்கு பின்னால் அதை பின்தொடர்ந்து செல்கிறார் ஊட்டி சாலையில் கார் விரைந்து சென்று கொண்டிருக்கும் போது சத்யராஜ் அவர்கள் துரத்த திடீரென்று வடமதுரை என்கின்ற ஊரில் எம்ஜிஆர்களின் கார் நிற்கிறது பின்னாலே சென்று காரை நிறுத்திய சத்யராஜ் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை பார்க்க காரை விட்டு இறங்கி ஓடுகிறார் சத்யராஜ் அவர்களின் கார் பின் பார்த்துவிட்டுதான் எம்ஜிஆர் அவர்கள் தனது காரை நிறுத்த சொல்லியிருக்கிறார் கார் கண்ணாடியை இறக்கிவிட்டு ஒரு பொன் முருவல் பூத்த எம்ஜிஆர் அவர்கள் நீங்கள் யார் என்ன என்று சத்யராஜ் அவர்களிடம் விசாரிக்கிறார் எம்ஜிஆர் அவர்களை பார்த்த மகிழ்ச்சியில் சத்யராஜ் அவர்களால் பேச முடியவில்லை இவ்வளவு வேகமாக காரில் வரக்கூடாது ஏதேனும் ஆச்சுன்னா என்ன பண்றது மெதுவாக ஊர் போய் சேருங்கள் என்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் அந்த நேரத்தில் கூட மற்றொரு மேல் எவ்வளவு அக்கறை பாருங்கள் எவனாவது எக்கடாவது போகட்டும் என்று நினைக்காத மனம் எம்ஜிஆர் அவர்களுடையது தன் காருக்கு பின்னால் இன்னொரு கார் வருவதை எவ்வளவு உன்னிப்பாக பார்த்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் அந்த நேரத்திலும் எம்ஜிஆர் அவர்கள் கண்ணில் மின்னிய சின்சியாரிட்டி சத்யராஜ் அவர்களை கவர்ந்தது அதுதான் எம்ஜர்வர்களின் ஹைலைட் அப்படியெல்லாம் இருந்ததால்தான் தான் பின்னாளில் அமெரிக்காவில் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தலில் எம்ஜர் அவர்களால் ஜெயிக்க முடிந்தது எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு வந்த கார் கலர் கூட சத்யராஜ் அவர்களுக்கு இன்றும் ஞாபகம் இருக்கிறது மெரூன் கலர் சவர்லைட் கார் அது சத்யராஜ் அவர்கள் நடிக்க வந்த பிறகு எம்ஜிஆர்களிடம் பழகிய பின்னாளில் இந்த சந்திப்பை பற்றி நினைவு கூர்ந்தார் உடனே எம்ஜிஆர் அவர்கள் அப்படியா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார்